வணக்கம் நண்பர்களே, கால்நடைகள் இணைப்பகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம நடத்தக்கூடிய கோழி பண்ணையில லாபம் ஈட்டுவது எப்படி அப்படிங்கிறத பத்தின சில டிப்ஸை தான் நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். கோழி பண்ணைகளில் லாபம் ஈட்டுவதற்கான வழிமுறைகளில் கிருமி நாசினி தெளிப்பு ஒரு முக்கிய இடம் வகிக்கிறது. எனவே இந்த கிருமி நாசினியை பயன்படுத்தும் முறைகள் குறித்து தெளிவாக தெரிந்து வைத்துக் கொள்வது அவசியமான ஒன்று. கால்நடைகளிடத்தில் அதிக அன்பை காட்ட விரும்பும் நபர்களுக்கு கை கொடுக்கும் லாபகரமான தொழில்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழி பண்ணையும் ஒன்று. இந்த தொழிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கோழிகள் வளர்ப்பு எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியமானது பண்ணை பராமரிப்பு தாங்க. அந்த பராமரிப்பில் முக்கிய இடம் பிடிப்பது கிருமி நாசினி தெளிப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை உள்ள பகுதிக்கு வரும்போதே மூக்கை மூடிக்கொள்ளும் அளவுக்கு நாற்றம் மூக்கை துளைக்கும். கோழி பண்ணையை வருமானம் ஈட்டக்கூடியதாக மாற்றுவதற்கு சரியான திட்டமிடல், பண்ணை பதிவேடுகள் ஆகியவை மிகவும் அவசியம். அதுவும் தொகுதி முறையில் வளர்க்கப்படும் பண்ணைகளில் கோழிகளை விற்பனை செய்த பின் கிருமி நாசினி தெளிக்கும் வழிமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். பண்ணையில் உள்ள கோழிகளை வெளியேற்றியவுடன் பண்ணையின் உட்புறத்தில் சிலந்தி பூச்சிகள், கரையா மற்றும் கரப்பான் பூச்சிகளின் கூடு அகற்றி அதோட எச்சங்களை நீக்க வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட பூச்சி நாசினியை நாம் தெளிக்க வேண்டும். ஃபார்மல் டிஹைட்ரேட் புகை மூட்டத்தை தூய்மை செய்வதற்கு முன்னும் பூச்சி நாசினியை இரண்டாவது முறையாக தெளிக்க வேண்டும். எல்லா உபகரணங்களையும் அப்புறப்படுத்த வேண்டும். தானியங்கி தீவனம் மற்றும் தண்ணீர் பாத்திரங்களை மேலே கட்டி தொங்க விட வேண்டும். கோழி எச்சங்களை பண்ணையிலிருந்து குறைந்தது 2 கிலோமீட்டர் தொலைவில் கொண்டு சென்று அரசு விதிகளின்படி அழிக்க வேண்டும். தண்ணீர் தீவன உபகரணங்களை கிருமி நாசினியால் சுத்தம் செய்து உலர வைக்க வேண்டும். பூஞ்சைகள் தொற்று இருக்கக்கூடாது. தண்ணீர் குழாய்களில் வளரும் கிருமிகளை நீக்க அவற்றை ஒவ்வொரு முறை கோழிகளை எடுத்த பின்பும் சுத்தம் செய்ய வேண்டும். அவ்வாறு சுத்தம் செய்ய முறைப்படியில் அதிக அளவில் குளோரினை பயன்படுத்த வேண்டும். அந்த நீரை வெளியேற்றி கோழி கூட்டம் வருவதற்கு முன் சுத்தமான நீரை குழாயினுள் செலுத்த வேண்டும். பெரிய தீவன தொட்டிகள், இணைப்பு குழாய்களை சுத்தம் செய்து எல்லா துவாரங்களையும் மூட வேண்டும். தேவையான இடங்களில் புகையூட்டி சுத்தம் செய்யலாம். குறிப்பிட்ட கோழிகளை தாக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை அழிக்கும் சரியான கிருமி நாசினியை பயன்படுத்துவது அவசியம். எல்லா வகையான கிருமி நாசினிகளும் இரத்த கழிச்சல் ஏற்படுத்தும், முட்டைகளை அழிக்காது. எனவே அவற்றை பயிற்சி பெற்ற பணியாளர்களை கொண்டு அழிக்க வேண்டும். கிருமி நாசினியை பயன்படுத்தும் போது உடனுக்குடன் புகையூட்ட வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலை. தரை ஈரப்பதமாகவும் கோழி பண்ணை அதிகபட்சம் 65% கொண்ட வெப்பநிலையில் இருக்க வேண்டும். புகையூட்டி சுத்தம் செய்தல் வேண்டும். கோழிகள் திரும்பி வரும் முன் பண்ணையில் உள்ள காற்றில் ஃபார்மலின் அளவு 2 குறைந்து காற்றோட்ட வசதி ஏற்படுத்த வேண்டும். தரையில் ஆள்கூளம் பரப்பிய பிறகு மறுமுறை புகையூட்டும் பணியை மேற்கொள்ள வேண்டும். பண்ணையின் வெளிப்புற பகுதியை சுத்தம் செய்ய மறக்கக்கூடாது. பண்ணையை சுற்றி கான்கிரீட்டால் அல்லது கூழாங்கற்களால் ஆன பகுதிகளை அமைக்க வேண்டும். அவை பக்கவாட்டில் 3-10 உயரம் இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாத இடங்கள் புட்கள் மற்றும் இயந்திரங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். குறிப்பாக அவை சமமான நீரோட்ட வசதியுள்ள தரையாக இருக்க வேண்டியது முக்கியம். இந்த வீடியோ பற்றிய சந்தேகங்களுக்கும் மற்றும் தகவல்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோவின் கீழ் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் எங்கள் சேனலில் உங்கள் கால்நடைகள், விவசாயம் சார்ந்த தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த பொருளை விற்பனை செய்யணுமா அல்லது விளம்பரம் செய்யணுமா, அனைத்தும் முற்றிலும் இலவசம். விளம்பர தொடர்பிற்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மேலும் தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்களின் அனைத்து வீடியோக்களின் அப்டேட் உங்களுக்கு கிடைக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பார்க்க வேணும்னா ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.